பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஜெயம் தொலைக்காட்சி மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரி வார்த்தை கடந்து போகலாம். எடுத்து வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 ஸ்தோத்திரம் 10 வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குணியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். இங்கே கேட்கும்பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் இங்கே ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். போதகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் ஸ்தோத்ரம், அங்கே அநேகர் தேவனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அநேகர் காத்திருந்தார்கள். ஸ்தோத்ரம், தேவன் எந்த இடத்துலையும் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக தேவன் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்ரம். இன்றைக்கு தேவனிடத்தில் வருகிறவர்கள் உடனே சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் உடனே சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகும் பொழுது அவர்கள் எந்த காரியத்துக்காக, எந்த நோக்கத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே வருகிறார்களோ அந்த நோக்கம் அவர்களுக்குள்ளே நிறைவேறும். காரணம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே அவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். ஆனால் சிலர் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு இடம் கொடாமல், எனக்கு சுகம் மாத்திரம் போதும் என்று சொல்லி சுகத்தை மாத்திரம் விரும்பி வருகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்ரம், விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. காரணம், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியதான ஸ்தோத்ரம் வேர் துளிர்க்க செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே உனக்குள்ள ஒரு மாற்றங்களும் ஒரு வித்தியாசங்களும் உன்னை அறியாதபடி, ஆமென், ஸ்தோத்திரம், உனக்குள்ளாக உண்டாகும். அதை உன்னால் உணர முடியும். தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அங்கே உனக்குள்ளாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ உணருவாய். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவன். அங்கே தான் இங்கு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே அநேகர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தாலும், ஸ்தோத்திரம், அங்கே ஒரு ஸ்திரீயை கவனமாய் கர்த்தர் பார்த்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலாக்கப்பட்டாய் என்று சொன்ன உடனே அவளுடைய கூன், அல்லேலூயா, ஸ்தோத்ரம், அவள் நிமிர முடியாதபடிக்கு, எவ்வளவும் நிமிர முடியாதபடி இருக்கிறதான ஸ்தோத்ரம் ஒரு பலவீனத்தின் கட்டை கர்த்தர் அங்கே அவிழ்க்கிறார். இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவும் நிமிர முடியாதபடிக்கு ஸ்தோத்ரம் பாரங்கள் உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம். எவ்வளவும் நிமிர முடியாதபடிக்கு கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவும் நிமிர முடியாதபடிக்கு உனக்குள்ளே நுகங்களை நீ சுமந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் உன்னை நிமிர செய்யும்படியாய், உன் வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு சுகத்தை உண்டாக்கும்படிக்கு இதோ தேவனுடைய வார்த்தையானது உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. ஸ்தோத்ரம், உனக்கு தேவன் உன் வாழ்க்கையிலே உன் கட்டை அவிழ்க்கும்படிக்கு தேவன் எனக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்ரம். அங்கே அவர் சொல்றாரு 12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் தமது கரத்தை உன்மேல் வைக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு யாரெல்லாம் விடுதலை வேண்டும் என்ற விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் தேவச்சனமே, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். பலவீனத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார்.
மந்திரபிலி சூனிய கட்டிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒன்று விடுதலாக்குகிறார். வியாதியின் கட்டிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒன்று விடுதலாக்குகிறார். பாவத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒன்று விடுதலாக்குகிறார். ஸ்தோத்ரம். பிசாசின் உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுதலாக்குகிறார். சமாதானம் இல்லாதபடி இருக்கிறதான இருளின் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலாக்குகிறார். வெளிச்சத்தை நீ காணாதபடிக்கு இருளை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உன் இருளை வெளிச்சமாக்க கர்த்தர், இருளின் ஆவியை கர்த்தர் நிர்மலமாக்கி இருளின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். ஆகவே இன்றைக்கு கட்ட அவிழ்க்கப்பட போகிறாய். உன்னை கர்த்தர் கட்ட போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்ரம். பிசாசு வைத்திருக்கிற கட்டானது உன் வாழ்க்கையில் எவ்வளவும் நிமிர முடியாதபடி இருக்கும். ஆனால் தேவன் உன்னை கட்டும்படிக்கு அல்லேலூயா அவர் தமது கரத்தை வைக்கும் பொழுது நீ நிமருவாய், நிமிர்ந்து நடப்பாய், வளருவாய். வளரு கட்டு என்று சொல்லும்போது தேவன் கொடுக்கிற கட்டு என்பது சொல்லுது ஏதோ ஒரு கயிறை போட்டு கட்டுவது அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்ரம். கட்டடத்தை கட்டக்கூடிய கட்டடத்தை போல உன் வாழ்க்கை கட்டும்படிக்கு தேவன் இதோ அவருடைய கரத்தை உண்மை வைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்ரம். இந்த வார்த்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணினால், அல்லேலூயா, இதோ தேவன் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினால், கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்கும் பொழுதே அந்த விசுவாசமானது உனக்குள்ளாக எழும்ப செய்யும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன்னை அறியாமலே கட்டுகள் அவிழ்க்கப்படுவதை உன்னால் உணர முடியும். ஸ்தோத்ரம். வியாதியின் படுக்கிறந்து கர்த்தரனை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அங்க பார்க்கும் பொழுது ஸ்தோத்ரம், பல வருடமாய் அவள், ஸ்தோத்ரம், அவள் பிறவிலேயே அவள் குணாய் இருந்திருக்கலாம். பிசாசு அவளை அலுவலிய கட்டி வைத்திருக்கிறான். அமேன். நிமிரக்கூடாத படிக்கு இன்றைக்கும் பல பேருடைய வாழ்க்கை நிமிரக்கூடாத படிக்கு கட்டப்பட்டிருக்கிறது. பிசாசுடைய கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்த நாளிலே கட்ட அவிழ்த்து அவர்கள் வாழ்க்கையை கட்டி அவர்களை நிம்மதி நடக்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லைய பாக்கியவான்கள். இந்த வார்த்தையினுடைய கர்த்தரின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்ரம். அங்கே கர்த்தர் பார்க்கும்பொழுது அவள் என்ன பண்ணாலும் நிம்மந்தாள், உடனே நிம்மந்தாளாம். உடனே அற்புதம் நடந்துச்சு. 13 அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே, இன்றைக்கு உடனே அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா. ரொம்ப நாள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரத்திலே அற்புதம் உன் வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே உனக்குள்ள சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. பயத்தின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். அமேன். ஸ்தோத்ரம். ஒரு விதமான அழுத்துதல், ஒரு விதமான மன அழுத்தம். ஸ்தோத்ரம். உன் இருதயத்தை கட்டி வைத்திருக்கலாம். ஒரு இறுக்கத்தை உனக்குள்ளாக நீ உணரலாம். அல்லேலூயா. உன் சரீரத்திலே, உன் ஆவி ஆத்மாவிலே நீ என்ன கட்டுகளை நீ உணர்கிறாயோ இன்றைக்கு ஸ்தோத்ரம் நெகட்டிவான கட்டுகளை கர்த்தர் எடுத்துப்பட போகிறார். அல்லேலூயா. நீ வாழ்க்கையிலே பாசிட்டிவான காரியங்களை தேவன் கிரியே செய்ய போகிறார். ஸ்தோத்ரம். ஏனென்றால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எப்படி அந்த சகோதரிக்கு தேவன் பலவீனத்தின் கட்டை அவிழ்த்தாரோ, தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே அங்கு விடுதலையின் சத்தம், அங்கே தேவன் அவளுடைய கட்டுக்கான அல்லேலூயா கிரியை கர்த்தர் அல்லேலூயா தம்முடைய வார்த்தையினால் அனுப்பி அவளை அந்த வார்த்தையினாலே குணமாக்கினாரோ, அதே போல் உன் வாழ்க்கையை கர்த்தர் அந்த வார்த்தையினாலே குணமாக்கி கர்த்தர் எப்படி அந்த ஸ்திரீயின் தலையின் மேல் கையை வைத்து அந்த அவளை ஆஸ்வதித்தாரோ, குணமாக்கினாரோ, அதே போல் தேவனுடைய கரம் உன்னை தொடும் பொழுதே நீ ஆஸ்வதிக்கப்பட்டு சுகத்தோடு இருப்பாய். நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாய். நீ நன்மையை பெற்றுக்கொள்ளுவாய். நீ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவாய். ஆரோக்கியத்தோடு வாழ்வாய். சந்தோஷமாயிரு. பயப்படாதே. ஏதாவது ஆயிடுமா, ஏதாவது நடந்துடுமானு சொல்லி பயப்படாத. கர்த்தர் இன்றைக்கு கட்ட அவிழ்க்கிறார். அல்லேலூயா. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற அந்த கட்டானது ஸ்தோத்திரம் இனி நீ காணப்போவது கிடையாது. இன்று இரவு அல்லேலூயா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் உன் கட்டை கர்த்தர் அவிழ்த்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி நிமிர செய்து ஆமீன் கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் அவள் எதிர்பாராத நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராக வந்தது. ஆமீன். ஸ்தோத்ரம். தேவனுடைய ஆலயத்தில் எப்போவுமே அவள் தேவன் வார்த்தையை கேட்க தான் சர்ச்சுக்கு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க, ஸ்தோத்ரம் ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க, ஆனால் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க விடுதலை இல்லாமல் இருக்கும்போது ஸ்தோத்ரம் ஒரு நாள் அவங்களை எதிர்பாராத நேரத்தில் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்ரம். நீ வெகு நாட்களாய் தேவனுடைய ஆலயத்தை கடந்து போய் கொண்டிருக்கிற நீங்கள், தேவன் விடுதலை எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த கட்ட அவிழதா, இந்த பிரச்சனை மாறாதா, இந்த சூழ்நிலை மாறாதா, இந்த நிலைமை மாறாதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற
இருக்கிற நீங்கள், உங்களுக்கு இதுவரையிலும் ஒரு அற்புதமும் நடந்திருக்காது, ஆனால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிப்பீரானால் இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு விடுதலை உண்டு, தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டு. தேவ ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் பேசுகிற வார்த்தையிலே நீங்கள் ஹல்லேலூயா கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது இதோ அந்த வார்த்தையின் மூலமாய் இனி எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் உன் கட்டை அவிழ்த்து உன்னை குணமாக்குவார், உன்னை சுகமாக்குவார். அம்மேன் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் விடுதலை காண்பாய், உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண்பாய், நீ தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. எப்படி அந்த ஸ்திரீ அற்புதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி சென்றாலோ அதே போல தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி செல்வீர்கள். கர்த்தர் அப்படி கிரியை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் உங்களை ஆசோதிப்பாராக. ஆமேன். எல்லாம்பின் பரலோக பிதாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில இதோ கட்டப்பட்டிருக்கிறதானு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இதோ ஆண்டவர் வியாபாரத்தில் எனக்கு எந்த விதமான லாபமும் வரவில்லை, என் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம், நஷ்டத்தின் வாழ்க்கையில் என் வியாபாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வியாபாரம் கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே சமாதான கேடு உடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்து ஆண்டவரே அப்பா சமாதானம் காணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் வியாதி நிமித்தம் ஆண்டவரே சரீரத்தை எவ்வளோ டாக்டரை பார்த்தாலோ எனக்கு ஒன்றுமே சரியாகலையே சொல்லி ஆண்டவரே வியாதினால பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கிறார்களோ, கடன் பிரச்சனை கட்டப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஒன்றும் செய்ய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி இன்று இரவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை கத்தர அவிழ்த்து ஆண்டவரே எவ்வளவு நிமிர முடியாதபடி இருக்கிற எல்லா கஷ்டங்களை கத்தர மாற செய்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிமிர செய்ய முடியாய். உடைய பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்க முடியாய். உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வனமாச்சு அவர்கள் விடுதலை உணரட்டும், சுகத்தை உணரட்டும், கர்த்தருக்கு மகிமை சாட்சி நிற்கட்டும் ஆண்டவரே. உன்னாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் தலைமையாச்சு வைக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.